भजयन्ति रङ्गवति पादुके जनाः तव पद्मरागमणिरश्मिसन्ततिम् अभिजग्मुषां त्वदनुभावखण्डितात् अघसञ्चयात् विगलितामसुरक्षताम् श्लोकम् 585 भजयन्ति रङ्गवति पादुके जनाः तव पद्मरागमणिरश्मिसन्ततिम् अभिजग्मुषां त्वदनुभावखण्डितात् अधसञ्चयात् विगलिताम् असृक्षताम् रङ्गवतिपादुके रङ्गराजावनुடைய பாதுகா தேவியே மக்கள் ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறா உன்னை அப்படின்னு கேட்டோம்னாக்க தவ பத்மராக மணி ரஷ்மி சந்ததிம் பாதுகே உன் மீது பத்மராக மணி நிறைய அழைக்கப்பட்டிருக்கு இல்லையா அதுலேருந்து சிவப்பான ஒளி வீசுறது ஆக உன் மீது சிவந்த ஒளி பரப்பு இருக்கு சரிதா உன் மேல் சிவப்பா அந்த ஒளி இருக்க இந்த ஒளிபரப்பை பார்த்தா என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டவனாக்க அசுருக்ஷதாம் பிரதியந்தி நிறைய ரத்தம் சுட்டி நிறைய ரத்த பிரவாகம் தான் சுட்டி இப்படி கிடக்கும் அப்படின்னு ஜனங்கள்லாம் பிரதியந்தி அறிகிறார்கள் இங்க ஏழு ரத்தம் எங்க வந்தது இங்க அப்படின்னு கேட்டவனாக்க அபிஜக்முஷாம் தொகனுபாவ கண்டிதாது உங்ககிட்ட பல பேர் வந்து சரணாகதி பண்றா சரணாகதி பண்ணா நீ என்ன பண்ற அப்படின்னா உன்னுடைய பெருமையினால அதெல்லாம் நீ சங்கல்பித்து அவளுடைய பாவத்தெல்லாம் பாவ கூட்டங்கள் எல்லாம் கண்டிக்க துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சுடுற நீ அவளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி விடுற இல்லையா அந்த பாவமா அந்த பாப சமூகத்தை பாப சமூகமான ஒரு அறக்கர்கள் கூட்டமாக மனசுல வச்சுக்கணும் நம்ம வச்சுட்டா பாப சமூகமான அறக்கர் கூட்டத்தை துண்டிச்சு வெட்டி வெட்டி விட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னாக்க அகசஞ்சயாது பாப கூட்டமாக அறக்கர கூட்டத்தினும் நிகழ்விதாம் சுரட்சதாம் ஆளை வெட்டி வெட்டி போட்டோமானா அதுலேருந்து ரத்தம் ஒழுகும் தெரிஞ்சா அந்த ஒழுகின ரத்தனம் தான் இப்படி உன் மேல படிஞ்சிருக்கோ அப்படின்ட்டு அதாவது பக்தாருடைய பாவங்களை போக்கி என்ன பாவங்களாக அசுரர்களை போக்குகின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ரத்தம் இருக்கேன் அந்த ரத்தமானது உன் மீது படிஞ்சிருக்கோன்னு சொல்லும்படியாக இருக்கு ஆக பக்தாருடைய பாவங்களெல்லாம் நீ போக்குகிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்துல அகசஞ்சியா சொல்லச்ச கிருஷ்ணாவதாரத்தில் அகன் ஒரு அசுரன் தான் ஆக எல்லோருக்கும் தீமை வகிக்கின்ற அகாசுரனை மாய்த்ததுனால அந்த ரத்தம் சுட்டித்தூட அர்த்தம் பண்ணலாம் தெரிஞ்சுதான் ஆக பக்தருடைய பாபராசிகளாகிற அசுரர்களை எல்லாம் மாய்த்து அதனால் ஏற்படக்கூடிய சிங்காரயோனேஹ ஜுரணஸ்ய தீப்தைஹ அங்காரஜாலைரிவ பத்மராகைஹ ஸ்லோகம் 586 பஷ்யந்தி ரங்கேஸ்வர பாதுகே த்வாம் பௌரங்கனாஹ ஸ்பர்ஷித ராகபந்தாம் சிங்காரயோனே ஜுரணஸ்ய தீப்தைஹ அங்காரஜாலைரிவ பத்மராகைஹ மன ஸ்லோகத்துல பாதுராஜியை வந்து சேவிக்கிறவாளுடைய பாவங்கள் எல்லாம் போறது என்று பேசினார் பாவம் போனா என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டா எம்பெருமானிடத்துல இயற்கையாகவே பக்தி வளரும் எம்பெருமானிடத்துல ஆசை உண்டாகும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல காட்டுகிறார் சுவாமி பஷ்யந்தி ரங்கேஸ்வர பாதுகே துவாம் ரங்கேஸ்வர பாதுகே ரங்கராஜாவினுடைய பாதுகா தேவியே
ஒண்ண பௌரங்கனாக ஸ்பரிசிதராக பந்தாம். பௌரங்கனாக ஸ்ரீரங்க நகரத்தில் இருக்க முடியாத மக்கள் எல்லோரும் உன்னை சேவிக்கும் பொழுது என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டா, ஸ்பரிசிதராக பந்தாம், உன் மீது இதெல்லாம் சிவப்பு ஒளி பறந்து இருக்கு, சிவப்பு நிறம் பறந்துருக்கு, அதனால உங்ககிட்ட இருக்க முடியாத சிவப்பு நிறத்தோட கூடின உன்ன பாக்குறா எல்லாரும். இப்போ இந்த சிவப்பு நிறம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதை சாதிக்கிறார் அழகாக, அங்காரயோனே ஜுவலனஸ்ய தீப்தை அங்காரஜாலை பத்மராகை. இந்த பத்மராகம் இருக்கேன், பத்மராகம் சிவப்பு, அந்த சிவப்பு தான் இப்ப சிவப்பு நிறமாக இங்க காட்சி அளிக்கிறது. அதை வேறு வகையாக உருவகப்படுத்தி பேசுகிறார். சிங்காரயோனேகே ஜுவலனஸ்ய தீப்தை, வந்து மக்கள் எல்லோரும் பெண்கள் எல்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிறார், பாதுகா தேவியை சேவிக்கிறார். பாதுகா சேவிச்ச உடனே அவளுக்கு எம்பெருமானத்துல பாவங்கள்லாம் முன்னையே போயிட்டபடியனால எம்பெருமானத்துல பக்தி வளர்றது. சிங்காரயோனேகே ஜுவலனஸ்ய, எம்பெருமானை எப்படி நினைக்கிறாவா, ஆழ்வார் எப்படியானால் எம்பெருமானை நாயகனாக நினைத்து தன்னை நாயகியாக பாவித்தாலும், அதுபோல இந்த ஜனங்களும் அல்லது இங்கு உள்ள பெண்கள் எல்லாம் சிங்காரயோனேகே, சிங்காரம் மதனம், மதனம்னா காமம், இவர்களுக்கெல்லாம் எம்பெருமானத்துல காமம் உண்டாயிற்று. இந்த காமம் உண்டானா காம ஆசை நிறைவேறணும், ஆசை நிறைவேற போனாக்க அந்த காமம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆக பெருமாள் உடனே தனக்கு கிடைக்காததுனால அவருடைய ஆசை பெருமாள் விஷயத்தில் ஆசையாக வளர்றது. காம சிங்காரயோனேகே ஜுவலனஸ்ய தீப்தை, ஜுவலன்னா காமத்தி, காமத்தை ரொம்ப காமத்தினால உடம்பு தகிச்சதுன்னா அதை காமத்தி என்கிறோம். அந்த காமத்தீயினால பல பலவளவளன்னு பிரகாசிக்கிறது. என்ன அங்காரஜாலை பத்மராகை, அங்காரஜாலை காம தீ, தீ என்ன பண்ணோம், தீன்னா கட்டைகள்லாம் எரிக்கும், எரிச்சா எல்லாம் எரிஞ்சு போன போது கடைசியில் எப்படி இருக்கும், பல 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 பலம் தணல் இருக்கும், தெரிஞ்சுதா. அந்த தணல் கூட்டம் மாறி இருக்கு பார்த்தாக்க இப்போ, தெரிஞ்சுதா. பத்மராகை எதனால அப்படின்னா, உன் மீது பத்மராகம் அழைக்கப்பட்டிருக்கு பார்த்தியா, உன் மீது பத்மராகம் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த காமத்தீயினுடைய தணலோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆக பாதுகா தேவியை சேவிச்சு பாவங்கள்லாம் போய் அந்த பக்தர்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற ஆசையினால அவர்களுடைய ஆசையானது ரொம்ப வளர்ந்து என்ன அவர்களையே பெருமாள் கிடைக்கலையேன்னு தவிக்க முடியாத செய்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுபவித்தார்கள். அவை மீதோஷாபகமஸ்ய ஹேதும் சமோபகம் சம்பிருத பத்மராகாம் அசேஷவந்தியம் மணிபாதுகேத்வாம் ரங்கேஷ சூரியோதய பூர்வ சந்தியாம். ஸ்லோகம் 587. அவை மீ தோஷாவகமஸ்ய ஹேதும் சமோபகாம் சம்பிருத பத்மராகாம் அசேஷவந்தியம் மணிபாதுகேத்வாம் ரங்கேஷ சூரியோதய பூர்வ சந்தியாம். மணிபாதுகே, ரங்கநாதனுடைய திவ்ய மணி பாதுகையே, துவாம் ரங்கேஷ சூரியோதய பூர்வ சந்தியாம், ரங்கநாதன் ரங்கநாதனாகிற சூரியன், அந்த சூரியனுடைய உதயம் ஏற்படுறது, சூரியோதயத்துக்கு நீ பூர்வ சிந்தியா பிராத சிந்தியா காலம் பொழுது விடுகின்ற காலம் மாதிரி நீ இருக்கிறாய் என்கிறார். எம்பெருமான் சயனத்தில் இருந்து ஒரு பாடு பெருமாள் திருவாராகணத்துக்காக சித்தமாறான். ஆக பெருமாள் காலையில் பெருமாள் திருவாராகணம் நடக்கிறது, அது வர்ணிக்கிறார். அப்போ பொழுது விடிஞ்ச ஒன்று தானே பெருமாள் திருவாராகணம் சுப்பிரபாதம் ஆரம்பமாகிறது. அப்போ அது பார்த்தா எம்பெருமான் எப்படி இருக்கான், பலபலன்னு சூரியன் மாதிரி இருக்கான். ஆக எம்பெருமான் எழுந்துள்ளது சூரியோதயானது மாதிரி இருக்கு. சூரியோதயம் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டால், காலவேளையில் பூர்வ சந்தியில்
சூரியோதயம் ஆகும். அதனால அந்த கால சந்தி இருக்கே பூர்வ பிராத சந்தியா, அந்த காலம் மாறி சுவாம் பாதுகா தேவி உன்னை அவையுமே அறிகிறேன் அப்படின்றார். ஆக அந்த பாதுகா தேவிய எப்படி வர்ணிக்கிறார், தோஷாபகமஸ்யேதும். பாதுகா தேவி நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டாக்க, தோஷாபகமஸ்ய ஹேதும், தோஷம்னா ராத்திரி, ராத்திரி போவதற்கு காரணமாக இருக்கிறாய். சந்தியா இது பூர்வ சந்தியான்னு சொன்னாக்க ஒளி ஒடிச்சு ராத்திரி எல்லாம் போகுமோ இல்லையோ, ராத்திரி கழிச்சு போடும். அதனால தோஷாபகமஸ்ய ஹேதும், ராத்திரி போவதற்கு காரணமாக நீ இருக்கிறாய். என்ன எப்படி இருக்கா, தமோபகாம், தமசெல்லாம் போக்குற, தமசுன்னா இருட்டு, இருட்டெல்லாம் போக்குற, பொழுது விடியிச்ச இருட்டெல்லாம் போயிடும். சம்பிருத பத்மராகாம், பொழுது விடிஞ்சா தாமரை குளங்கள்ல தாமரை பூவெல்லாம் நன்றாக நன்றாக அலர்ந்து மலரும் அழகாக. ஆக சம்பிருத பத்மராகாம், குளங்களில் சேமிக்கப்பட்ட பத்மங்கள் இருக்கேன், அதுகள்லாம் ராகத்தோட சிவந்த நிறத்தோட மலர்ந்து அழகாக இருக்கு. சரியா, சம்பிருத பத்மராகாம் அல்லது சம்பிருத பத்மராகாம்னா பத்மராக கல் உங்ககிட்ட இருக்கும் இல்லையோ, நிறைய இழைச்சிருக்கோ இல்லையோ, அதை சொல்லணும். பத்மராக கல் நிறைய இழைச்சிருக்க அப்படின்னால அந்த பத்மராக கல்லுகளோடு நீ கூடியிருக்க. இன்னும் நீ பேர்பட்டவள் அசேஷவந்தியாம், அது எல்லோராலும் கொண்டாடப்படுகின்றாய், எல்லோரும் உன்னாலே சேவிக்கிறாள், அதனால எல்லோரும் எல்லாராலும் சேவிக்கப்படுகின்றவளாக நீ இருக்கிறாய் அப்படின்னா நீ என்ன வருஷம் சொல்லலாம். அசேஷ வந்தியம் ஆண் சொன்னாக்க அவதீதியாக சர்வரசகரான எம்பெருமானை குறிக்கும். அதனால அந்த எம்பெருமானுக்கு ஆறு சேஷாளா இருக்காளோ, என்ன பாகவதால் இருக்காளே, அவர்களாலே வந்தியம். ஆக பாகவதால் பரவ பாகவதோத்தமா ரங்கநாதனுக்கு சேவனா இருக்கிறவா அத்தனை பேரும் வந்து உன்னை சேவிக்கிறான். அப்பேற்பட்ட தாம், அப்படி பாதுகையே அப்பேற்பட்ட உன்னை இப்போ எம்பெருமான் எழுந்துள்ளபடினால சூரிய ரங்கநாதனாகிற சூரியன் உதிக்கிறது. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு சந்தியாகாலம் பூர்வ பாதகாலம் மாறி நீ இருக்கிறாய் என்று சொன்னார். அந்த பூர்வ சந்தியா எப்பேற்பட்டது அப்படின்னா இந்த விசாரணங்கள்லாம் அதுக்கு பொருத்தமாயிருக்கு அப்படி சாதிக்கிறார் சுவாமி. அவையுமே அதுவும் தோஷாபகம சேதும் அப்படின்னா பூர்வாசந்தி எப்படி இருக்கு, தோஷா அபகம சேதம், தோஷான்னா இரவு, இரவு போவதற்கு காரணமாக இருக்கு இந்த பூர்வாசந்திய. பாதுகா தேவியும் தோஷாபகமா சேதம், என்ன ராத்திரி போவதற்கு காரணமாக இவள் பிராதகாலமா இருக்கான்னு முன்னே சொன்னோம். தமோபகாம், தோஷங்கள் இருந்தால், தோஷாபகம்னா தோஷம்னா பாபங்களை சொல்லலாம், பாபத்தை போக்குவதற்கு காரணமாக இருக்கிறாய். அதே சமயத்தில் தமோபகம், பாபம் உருகுவதற்கு என்ன காரணம், தாமச குணங்கள், அந்த தாமச குணங்களையும் போக்குறது. சம்பிருத பத்மராகம், சம்பிருத பத்மராகம், பத்மராக கற்களே இழைக்கப்பட்டிருக்கு. சம்பிருத பத்மே ராகம், பத்மத்தினிடத்தில் இருக்கும்படியான ஒரு சிவப்பு நிறத்தை எடுத்து காட்டுறது கால வேலை. அசேஷ வந்தியாம், எல்லோராலையும் சேவிக்கப்படுக்கும் ஞான துவாம் ஒன்னை, ரங்கேஷ சூரியோதய பூர்வ சந்தியாம், ரங்கநாதனாக சூரியன் உதிப்பதற்கு காலை வேலை வாரி பாதுகா தேவி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசன் அனுபவித்தார்கள். அவாப்பிய பாதாவ நிரங்க பர்த்துகும் பாதாம்புஜே பல்லவ சம்ஸ்தராபாம் த்வத்பத்மராகத்விதயோ பஜந்தே காலானவத்வம் கருஷாம்புஜேர்நஹாம் அவாப்ய பாதாவ நிரங்க பர்த்துகு பாதாம்புஜே பல்லவ சம்ஸ்தராபாம் த்வத்பத்மராகத்விதயோ பஜந்தே காலானலத்துவம் கருஷாம்புதேர்ணோகம் 588. பாதாவனே பெருமானை
திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க தத் பத்மராக துதயா உன்னிடத்துல பத்மராகம் நிறைய அழைச்சிருக்கோம் இல்லையோ அதனுடைய காஞ்சி அண்ணா ஈஸ்வரன் அந்த காந்தி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க பதாம்பூஜ பல்லவசம் சராபாம் எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல பல்லவசம் சராபாம் பல்லவனா இளந்தளிர்கள் இளந்தளிர்களே நிறைய விரித்திருக்கோ இளந்தளிர்களான அண்ணன் கம்முன்னு மெத்தையா இருக்கும் போல விரிச்சிருக்கோ அது மேல பெருமான் நின்று இருக்கார் போல அவர் எம்பெருமானுக்கு அவருடைய மென்மைக்கு தகுந்தபடி இளந்தொழிகள் விரிக்கப்பட்டு அது மேல பெருமாள் இருக்கார் ஆகினால இந்த சிவப்பன்றா என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டாக்க இளந்தொழிகள் எல்லாம் சேர்த்து எம்பெருமான் திருவடி வாரத்தை திருவடியின் கீழே அண்ணா பரப்பப்பட்டிருக்கிறது போல இருக்கு அப்பேற்பட்ட ஒரு அழகை பஜந்தே அடைகின்றன உன்னுடைய இந்த பத்மராகத்தினுடைய ஒளிகளானது இந்த தன்மையை அடைகிறது அப்படின்னார் அதே சமயத்துல எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா அது கலாநலத்தம் கருஷாம்புதேர் மகா நாங்கள்லாம் கருஷாம்புதே நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கோம் எங்களுடைய பாபங்களான சமுத்திரம் இருக்கேன் அந்த சமுத்திரங்கள்ல வற்றடிப்பதற்காக கலாநலத்தம் இந்த சிவப்பு நிறமானது என்ன பிரளயகால அக்னி போல இருக்கு பிரளய காலத்துல சம்பரத்தாக்கினு பெரிய அக்னி கிளம்பும் அந்த கிளம்பி என்ன பண்ணும் சமுதிரத்தெல்லாம் மொத்த அடிச்சுப்படும் அது போல எங்களுடைய பாபமான சமுத்திரம் இருக்கேன் அந்த பாபமான சமுத்திரத்தை வச்சடிப்பதற்காக பாபங்கள் எல்லாம் பொறுப்பதற்காக காலானலத்துவம் சிவப்பா இருக்க முடியான அக்னியானது கொழுந்து விட்டு இருந்தா நல்லா சட்ட சிவையேன்னு இருக்குமோ இல்லையோ அப்ப ஏற்பட்ட பிரளய கால மாதத்துல ஏற்படக்கூடியதான காலாக்னி என்று சொல்லக்கூடியதான அக்னி இருக்கேன் அந்த அக்னிய போல இருக்கே நீ அதனால பாதுகா தேவி எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே ஜம்மு திண்டு தனை மெத்துன்னு இருக்க முடியாத தளிர் படுக்கை போல இருக்க அதே சமயத்துல எங்களுக்கெல்லாம் என்னுடைய பாவத்தை போக்குறதுக்காக பாவத்தின் சௌத்திரத்தை ஒத்தடிப்பதற்காக வேண்டிய காலாக்னி போலையும் இருக்க என்று சுவாமி பாதிகனுடைய அந்த சிவப்பு நிறத்தை இங்கு வர்ணித்தார்கள் நிசர்க சித்தம் மணிபாதரக்ஷே தேவஸ்ய ரங்காவசத பிரியஸ்ய பாலார்க்கவர்ணாக பத பத்மராகம் தொத்பத்மராகாக புனருக்தயந்தி ஸ்லோகம் 589 நிசர்க சித்தம் மணிபாதரக்ஷே தேவஸ்ய ரங்காவசத பிரியஸ்ய பாலார்க்கவர்ணாக பதபத்மராகம் துத்பத்மராகாக புனருக்தயந்தி மணிபாதரக்ஷே எம்பெருமானுடைய திருவடியை காக்கும் பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க தேவஸ்ய ரங்காவசத பிரியஸ்ய தேவஸ்ய ரங்கநாத் ரங்காவசத பிரியஸ் ரங்காவசதம் ரங்கமாக இடம் பிரபாகார விமானம் அதிலேயே வாசம் பண்ணணும் ஆசை உடையவன் ரங்கநாதன் அப்பேற்ப பெருமானுக்கு நிசர்க சித்தம் இயற்கையாகவே என்ன அவனுடைய திருவடி எப்படி இருக்கு பதபத்மராகம் தாமரை மலர் போன்ற திருவடியில அழகு கொஞ்சம் அழகான திருவடி அந்த திருவடிக்கு பாலார்க்கவர்ணாக தொத்பத்மராகாக புனருக்தயந்தி பாலார்க்கவர்ணாக பாலார்க்கன் இளம் சூரியன் இளம் சூரியனுடைய வர்ணம் போல இருக்கு பாதுகையில உங்ககிட்ட அழைச்சிருக்க முடியாத பத்மராக கற்கள் புரிஞ்சுதா இந்த பத்மராகர்களுடைய ஒளியும் வீசுறது ஆக பத்மராகர்களுடைய ஒளியும் வீச அதே சமயத்தில் இயற்கையாகவே எம்பெருமானுடைய திருவடி தாமரை அழகாக ஒளியோடு இருக்க அது மேல இதுவும் வீசுவதனால ரெட்டிப்பாச்சு அதாவது கண்ணால பார்த்தா நமக்கு என்ன வஸ்துக்கள் தெரியுது அதே சமயத்தில் மூக்கண்ணாடியை அணைஞ்சு பார்த்தா இன்னும் நல்லா தெரியும் அது போல
முதல்ல ஏற்கனவே பதபத் நாராகம் அப்படின்னார். எம்பெருமானுடைய திருவடி தாமரை போல் அழகாக இருக்கும், தாமரை போன்ற இளஞ்சிவப்போட கூடியிருக்கும். அதன் பேர்ல இந்த இளஞ்சிவப்பான ஒளி, பத்மநாகத்தினுடைய ஒளி இளஞ்சிவப்பான ஒளி, இந்த ஒளி அது மேல வீசினாக்க இன்னும் பளிச்சுன்னு அழகாக தெரியுது. தெரிஞ்சுதான் அதுல பத்மநாகத்தினுடைய ஒளிகள் இளம் துளிர்களை போல இருக்கு, அது மேல எம்பெருமான் திருவுடைய வீச்சு நடப்பதற்கு சௌரியமா இருக்கு என்று முன் ஸ்லோகத்துல சாதித்தார். இப்போ இந்த திருவடி எப்படி இருக்கு, பத்மராகத்தோட பத்மராக மாதிரி ஒன்றி போயிருக்கு. திருவடியும் தாமரை மலர் போன்ற இளஞ்சவப்பாக இருக்கு. அந்த இதுகிட்ட பத்மராகம் இருக்கேன், இந்த பத்மராகமும் இளஞ்சவப்பா இருக்கு, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தாக அழகாக காட்சி அளிக்கிறது. இதுல என்ன தெரிகிறது, அந்த பத்மராகம் இருக்கேன், அந்த பத்மராகம் ஏதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கிற பத்மராகம் இருக்கேன், அதாவது தாமரை மலர் போந்த ராகம் இளஞ்சிவப்பு நிறம், அந்த நிறம் தான் பாதியில பாய்ந்து அந்த பாதியில பத்மநாக அழைத்தா போல இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆகினால திருவடி தாமரைக்கு உன் பத்மராக மண்டலம் இளம் சூரியன் போல இருக்கு. தெரிஞ்சா இளம் சூரியன் பட்டாக்க எப்படியானால் தாமரை மலர் நன்று அழகா பிரகாசிக்குமோ, அது போல உன்னுடைய இந்த பத்மநாக மண்டலம், அதாவது பத்மநாகத்தினுடைய ஒளிகள் திருவடியில் பட்ட உடனே திருவடி இன்னும் அன்னம் பிரகாசிக்கிறது. ஆக பத்மநாகத்தினால எம்பெருமானுடைய திருவடி ஒளியானது இன்னும் அந்த அழகாக சேவிக்கும்படியாக பிரகாசிக்கிறது. அதனால போன ஸ்லோகத்துல பாபங்கள்லாம் தொலைகிறதுன்னு சொன்னார். பாபங்கள் தொலைஞ்ச விற்பாடு எம்பெருமானுடைய சேவை நன்னா கிடைக்கிறது பக்தாளுக்கு. அப்போ நம்ம கிடைக்கிறமா இருக்கக்கூடியது திருவடி தானே, அந்த திருவடிய மிக அழகாக உள்ளபடி உள்ளேயே பாதுகாதியனுடைய அழக எம்பெருமான் திருவடியினுடைய அழக சேவிக்கிறார்கள் பாதுகாதியனுடைய அருளால என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. பதேன விஸ்வம் மணிபாதரட்சே பத்னியா சமம் பாலயதோ முராரேஹே யசப்பயோதோ பரிகல்பயந்தி பிரவால சோபாம் தவ பத்மராகா. ஸ்லோகம் 590. பதேன விஸ்வம் மணிபாதரட்சே பத்னியா சமம் பாலயதோ முராரேஹே யசப்பயோதோ பரிகல்பயந்தி பிரவால சோபாம் தவ பத்மராகா. லட்சுமியாச ரிஷிகேசா ரட்சக சர்வசித்தாந்தே வேதாந்தே விஜயீயதே என்று சொல்வார். எம்பெருமான் உலகை காப்பாத்துகிறான். எம்பெருமான் பிரணவத்தினுடைய அகாரத்துக்கு அர்த்தம், அகாரத்துக்கு சர்வரட்சகன் எம்பெருமான் அர்த்தம். அதனால எம்பெருமான் சர்வரட்சகனான் அப்படின்னால அவன் உலக காப்பாத்துறான். அவன் உண்டியா காப்பாத்துறான்னா இல்லை, என்னன்னா லட்சுமியாச ரிஷிகேசான். எம்பெருமான் பிராட்டியோட கூட சேர்ந்து அவன் என்ன பண்ணுறான், உலகத்தெல்லாம் காப்பாற்றுறான். ஆக பிராட்டியும் ரங்கநாதனும் சேர்ந்து உலகை காப்பாற்றுகிறார்கள். பத்னியா சமம் பால ஏதோ முராரேஹே அப்படி காப்பாற்று, இதனால் காப்பாற்றுறேன்னார். பதேன விஸ்வம் தன்னுடைய திருவடியினாலேயே காப்பாற்றுறான், திருவடியினாலே காப்பாற்றுறான் என்று சொல்லலாம். அல்லது திருவடினா விவசாயம் அர்த்தம். உலகத்தை மக்களை இப்படிப்படித்தான் காப்பாற்றணும் என்று சங்கல்பமிட்டு சங்கல்பித்து அதன்படி காப்பாற்றுகிறான் எம்பெருமான். அப்படி காப்பாத்துறதுனால எல்லோரும் சந்தோஷப்பட்டு எம்பெருமான புகழ்ந்து பேசுறா, கோவிலில் வந்து புகழ் பாடுறா எல்லாரும். எப்படின்னு கேட்டா ராமாவதார காலத்துல சீதாராமன் 11,000 ஆண்டுகள் நாட்டை ஆண்டான் இல்லையா. அப்போ உலகத்துல மக்கள்லாம் என்ன பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டா, ராமோ ராமோ ராமைதி பிரஜானாம் அபவன்கசாஹா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பசாசதி. ராமன் சீதையோட கூட நாட்டை ஆண்டுகின்ற காலத்துல அப்போ மக்கள் எல்லோரும் ராமஹா ராமஹா ராமஹா, எல்லாம் ராமன் தான், எதை எடுத்தாலும் ராமன் 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 என்று சொன்னே சொன்னார்கள். எங்கே குளத்துல பேசினாலும் ராமனை பத்தி பேசுவார்கள், வீட்டுல பேசினாலும் ராமனை பத்தி பேசினார்கள், தெருவில் பேசினாலும் ராவனை பத்தி தான் பேசுவார்கள். இப்படி ராமனுடைய புகழானது என்ன எல்லையற்று விளங்கிற்று அப்பொழுது. அதனால எம்பெருமான்
நாட்டை காப்பதனால மக்களிடத்திலே புகழ் நரகா பரவிற்று எல்லோரும் புகழ் பொழுதார்கள் புகழ் பாடுகிறார்கள் யசப்பயோதோ பரிகல்பயந்தி யசப்பயோதிகி அதாவது புகழ் சமுத்திரம் புகழ் கடல் எம்பெருமானை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறார்கள் அல்லவா அந்த புகழெல்லாம் சேர்ந்து ஒரு கடலாக இருக்கும் அந்த கடல்ல பிரவாள சோபம் தவ பத்மராகா கடல்னு சொன்னாக்க கடலுக்கு அடியில பவழ கொடி இருக்குமே பவழம் இருக்குமே அப்படின்னு கேள்வி எழுதும் அதற்காக சாதிச்சார் பிரவாள சோபம் தவ பத்மராகா உன்னுடைய பத்மராகக்கள் இருக்கேன் அது எப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய அந்த புகழ் கடல் இருக்கு அந்த புகழ் கடல்ல பத்மராகங்கள்லாம் பிரவாள சோபம் பவழத்தினுடைய கொடி போல இருக்கு பவழக்கொடி அதுவும் சேப்பாக இருக்கும் அல்லவா அதனால பவழக்கொடியினுடைய சோபையை உண்டு பண்ணுகிறது சமுத்திரம்னா பவழம் இருக்கும் இங்க பவழம் எங்கே இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா பத்மநாகத்தினால பவழம் வந்தது அந்த பத்மநாகத்தினுடைய ஒளி வீசுவதனாலே என்ன எம்பெருமானுடைய புகழ் கடல் பவாளத்தோடு பவழத்தோடு கூடியதாக ஆயிற்று என்று எம்பெருமான் உலகை காப்புதலே ஏற்பட்ட புகழ் மிக மிக மிக்கது அவ்வளவு அழகாக உலகையெல்லாம் எம்பெருமான் காப்பாற்றலாம் என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன் அச்சேஷ்மதி காஞ்சன பாதரட்சே பிரஸ்தௌதிதே பாடலரத்ன பங்கி ரேகாரசாங்கசிய மக பிரபஞ்சம் வெங்கேச பாதாம்புஜ மத்திய பாதா ஸ்லோகம் 591 அச்சேஷ்மதி காஞ்சன பாதரட்சே பிரஸ்தௌதிதே பாடலரத்ன பங்கி ரேகாரசாங்கசிய மக பிரபஞ்சம் வெங்கேச பாதாம்புஜ அர்ச்சிஷ்மதி காஞ்சன பாதரட்சே சங்கமயமான பாதுகா தேவியே நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டா அர்ச்சிஷ்மதி பிரஸ்தௌதீதே பாதலரத்ன பங்கி உன்னிடத்துல அழகாக ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு இந்த பத்மராக ரத்தனங்கள் அந்த பத்மராக ரத்தனங்கள் எப்படி இருக்கு பாடலமா இருக்கு அதான் இளம் சிவப்பாக அழகாக இருக்கு அதனால அர்ச்சிஸ்மதி நல்ல ஒளியோட கூடி இருக்கு சரிங்களா இந்த ஒளியோட கூடி இருக்கிறதுனால இதனுடைய ஒளி எங்க வீசுறது அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய உள்ளங்கால இருக்க முடியாம சக்கரத்துல போய் வீசுறது அப்படிங்கிறார் சக்கரத்தை ஏன் பிரஸ்தாபிச்சார் அப்படின்னு கேட்டா போன ஸ்லோகத்துல உலகையெல்லாம் எம்பெருமான் நிஷ்கண்டகமாக எல்லாவற்றையும் ஆளுகிறான் சொல்லியாச்சு ஆளுகிறான்னு ஆள் ஆளுவா ராஜா தான் ஆளுவா ராஜாவுக்கு சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லியிருக்கு இப்படி எப்படி இருந்தா ராஜான்னு சொல்லியிருக்கு அந்த சாமுத்திரிகா லட்சத்துல ஒன்னும் இன்னும் கேட்டோம்னா திருவடியில சக்கர ரேகை இருக்கும் அவளுக்கு அதாவது உள்ளங்கால சக்கர ரேகை இருக்கும்னு பெருமாளுக்கு அந்த ரேகை இருக்குன்னு ஆளை வந்து அரே பாடினாரோ இல்லையோ என்ன சங்கரசாங்க கல்பக நஜாரவிந்த அங்குசவஜலவாஞ்சனம் அப்படின்னு சொல்லி சங்க ரேகை சக்கர ரேகை கற்பவருட்ச ரேகை கொடி ரேகை தாமர ரேகை அப்புறம் அங்குஷ ரேகை வஜ்ராயுத ரேகை இவைகளெல்லாம் உன் திருவடியில் இருக்கு இந்த திருவடி எனக்கு எப்போ கிடைக்கும் என் மேலே வைப்பியோன்னு ஆளம் வந்தார் பேசுகிறார் அந்த இடத்துல ரசாங்க சக்கர ரேகை இருக்குன்னு சாதிக்கிறான் அதனால எம்பெருமானுடைய திருவடியில் உள்ளங்காலில் என்ன இருக்கு அழகான சக்கர ரேகை இருக்கு ஆனால் அந்த சக்கர ரேகை உடம்புல இருக்க முடியாத ஒரு கோடு தானே அது அது எங்கேயா பிரகாசிக்குமா ஆனா அந்த சக்கர ரேகையும் பிரகாசிக்கிறது எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க ரேகாரசாங்கசிய மக பிரபஞ்சம் அந்த ரேகையாக இருக்கும்படியான அந்த சக்கர ரேகை இருக்க அதனுடைய மகப்பிரபஞ்சம் அதனுடைய ஒளி வெள்ளம் பிரமாதமாக இருக்கு அப்படின்னார் அது எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டாக்க வெங்கேஷபாத அம்புஜ மத்யபாதாம் திருவடியின் நடுவில் உள்ளங்காலில் இருக்க முடியாத அந்த ரங்கநாதனுடைய சக்கர ரேகையானது உன்னுடைய பாடலரத்ன பங்கி உன்னுடைய அழகான இளஞ்சிவப்பான பத்மராகர்களுடைய ஒளி இருக்கேன் இந்த ஒளி அது மேலே வீசுறது அது மேலே வீசுறதுனால அது எப்படியாச்சு அர்ச்சிஸ்மதி நல்ல பிரகாசிக்கிறது இந்த ரேகையும் கூட பிரகாசிக்கிறது அழகாக ஆக எம்பெருமானுடைய திருவடியில் இருக்க முடியாத ரேகையானது
நன்கு பிரகாசிக்கும்படியாக செய்கிறது பத்மராக ரத்னங்களுடைய ஒளிகள். ஏன் கேட்டால் ரேகை கோடுன்னு சொன்னாக்க திருமேன் இருக்கிறமான கோடு தானே, கோடா கோடாக இருக்க முடியாத சக்கரம் இருக்கேன், அதற்கு ஒளி இருக்காது இல்லையா. அல்லது அது ரேகையான அப்படினால இயற்கையான ஒளி அதுக்கு இல்லையே. அப்போ திருவடி தாமரைன்னு சாதித்தார். திருவடி தாமரைன்னா திருவடி தாமரையில தானே ஒளி இருக்கு, இந்த ரேகை இருக்கு. திருவடி தாமரைன்னா திருவடியை தாமரையாக சொல்றோம். தாமரையிலேருந்து தாமரை வானா தான் அழகா இருக்குமே ஒழிய இன்னொன்னுக்கு ஒளிய பாய்ச்சாது. அப்படிங்கிற காலத்துல உள்ளங்கால இருக்க முடியாத அந்த சக்கர தேகிக்கு ஒளி எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டவனாக்க, உன்னுடைய பத்மநாக கற்கள் இருக்கேன், இதனுடைய ஒளிதான் அந்த ரேகா சக்கரத்துக்கு திரு உள்ளங்கால இருக்க முடியாத சக்கரத்தாழ்வானுக்கு ஒளியை வீசுறது. ஒளியை வீசுறதுனால இப்ப என்ன பண்றதுன்னுட்டாக்க, அது பல பல பலன்னு அதுதான் பத்மநாக கற்களுக்கே ஒளியை கொடுத்துருவோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக பிரகாசிக்கிறது எம்பெருமானுடைய சக்கரம். அதனால ராஜாவா ஆண்டவன் ராஜாவுடைய சௌந்தரிகா லட்சணத்துல சக்கர ரேகைன்னு ஒண்ணு ஒன்று, அதுவும் எம்பெருமானத்துல இருக்கு. அது இந்த பத்மநாபகிருஷ்ணனுடைய ஒளினால நன்கு பிரகாசிக்கிறது என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. தயைவ பாபாவனி சோனரத்னை பாலாதபம் நூனமுதீரயஞ்சியா பத்மாபதே பததல பிரரூடம் ரேகாம்புஜம் நித்யம் அபூதநித்ரம். ஸ்லோகம் 592. த்வயைவ பாதாவனி சோணரத்னை பாலாதபம் நூனமுதீரயஞ்சியா பத்மாபதே பததலே பிரரூடம் ரேகாம்புஜம் நித்யம் அபூதநித்ரம். போன ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திருவடியில உள்ளங்கால இருக்க முடியாத சக்கராயுத ரேகையை பத்தி சுதர்சன ரேகையை பத்தி வர்ணித்தாச்சு. இப்பொழுது அரவிந்த ரேகை, அது தாமரைப்பூ ரேகை அழகாக இருக்கு எம்பெருமானுடைய திருவடியில. அந்த தாமரைப்பூ ரேகை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, பத்மாபதே பாததல பிரரூடம். பத்மாபதி சியஸ்பதி, சியஸ்பதியினுடைய பாததலத்துல உள்ளங்கால தோன்றியிருக்க முடியாத அந்த அழகான பத்மரேகையானது எப்படி இருக்குன்னு கேட்டா, தாமரை பூவெல்லாம் என்ன பண்ணும், காலையில பூக்கும், சூரியோதயமான பூக்கும், மலர்ந்து இருக்கும், மாலையில் ஆனா மறுபடியும் குவிந்து விடும். இம்மாதிரி 4-5 நாள் இருக்கும், அப்புறம் உதிர்ந்து போடும். ஆக ராத்திரி வந்தா மறந்து போடும். ஆனால் இந்த பாதாம்புஜத்தில் இருக்க முடியாத ரேகை இருக்க இப்பொழுதும் குவியாமல் நல்ல மலர்ந்த தாமரை பூவாவே இருக்கு அப்படின்னா, ரேகாம்பூஜம் நித்தியம் அபூத அநித்ரம். ரேகையினால உண்டான இந்த தாமரை பூவானது எப்பொழுதும் நித்தியம் அநித்ரம் அபூது, தூங்காது குவியாது, அதாவது எப்பொழுதும் குவியாமல் எப்பொழுதும் மலர்ந்தபடியே இருக்கும் அப்படின்னார். தாமரை பூ அப்படி இருக்காதே, அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பாதுகாதீ அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னார். பாலாதபம் நோனமுதீரயஞ்சாம், பாதுகா தேவி நீதான் காரணம் அதுக்கு, என்ன பண்ற அப்படிங்கிட்டவனா, உன்னிடத்துல பத்மநாக கற்கள் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு, சிவப்பு கற்கள் இருக்கின்றன இல்லையா, அதனுடைய ஒளிய வீச அந்த ஒளி எப்படி இருக்கு அப்படிங்கிட்டாக்க, பாலாதபம் இளம் சூரியனுடைய உதய சூரியனுடைய இளம் வெயில் மாறி இருக்கு. ஆக அந்த இளம் வெயிலை நீ தோற்றுவிப்பதனால இளம் வெயில்ல தாமரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா, மலர்ந்தபடி அழகாக இருக்கும். ஆகையினால எம்பெருமானுடைய திருவடியில பாதுதலத்தில் இருக்க முடியாத அந்த அம்புஜ ரேகையானது எப்பொழுதும் மலர்ந்தபடியே, அதாவது உன்னுடைய இது பத்மநாக கற்களுடைய ஒளியாகிற இளம் வெயிலினால எப்பொழுதும் மலர்ந்தபடியே அழகாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல அந்த பத்மநாகனுடைய ஒளியை பத்தி மறுபடியும் அழகாக வச்சு பேசியாயிற்று. நித்யம் நிஜாலோக வசங்கதானாம் சேயோதிசந்தீம் சிதபாத்மராகாம்
மகீயசி மாதவபாதரட்சே மன்யாமகே மங்கள தேவதாம் துவாம். ஸ்லோகம் 593. நித்யம் நிஜாலோக பசங்கதானாம் ஷயோதிஷந்தீம் சிதபத்மராகாம் மகீயசி மாதவபாதரட்சே மன்யாமகே மங்கள தேவதாம் துவாம். மாதவ பாதரட்சே, மாதவன் சிவப்பதியான எம்பெருமான், அவன் ரங்கநாதன், அவனுடைய திருவள்ளை பாதுகாக்கக்கூடிய பாதரட்சே பாதுகாக்கவியே, நான் உன்னை என்ன நினைக்கிறேன் தெரியுமா? மன்யாமகே மங்கள தேவதாம் துவாம், உன்னை மங்கள தேவத்தையாக நினைக்கிறேன். மங்களுக்களுக்கெல்லாம் அனிஷ்டா அதிஷ்டான தேவதை யாரு அப்படின்னா மகாலட்சுமி. அதனால பாதுகா தேவி உன்னை மகாலட்சுமியாக நினைக்கிறேன். நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க, நித்யம் நிஜ லோக பசங்கதாம் ஸ்ரேயோதிஷந்தி. உங்கள்கிட்ட இருக்க முடியாத பத்மநாக கற்கள் இருக்கும் இல்லையோ, அதனுடைய ஒளி வீசுறது, அதனுடைய ஆலோகம் ஒளி வீசினா அந்த யார் உன்னை தலையில சூடிக்கிறாளோ மேலெல்லாம் அந்த பத்மநாகர்களுடைய ஒளியானது, சிவந்த ஒளியானது மேலே படுறது. அது யாராருக்கு படுறதோ அவளுக்கெல்லாம் நீ என்ன பண்ற, சேயோதி சந்தீம், க்ஷேமங்கள் எல்லாம் நீ கொடுக்குற அவளுக்கு. நீ எப்பேற்பட்டவள் நீ? சிதபத்மராகாம், சித்தனா அடைஞ்சிருக்கிற பத்மநாகர்களை உடையவர்கள். உங்கள்கிட்ட எப்பொழுதும் பத்மநாகர்கள் அழைக்கப்பட்டிருக்கு, அவற்ற உயர்ந்த பத்மநாகர்களோடு நீ கூடியிருக்க. நீ எப்படி இருக்க? மகீயசி, மிக பெரியவா, நல்ல பெருமை மிக்கவளா இருக்க. எல்லாருக்கும் நீ மோட்சத்தை வாங்கி கொடுக்கறதுனால உன்னை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். மகீயசி, அப்பட்ட பெருமை மிக்கவளா இருக்க. அப்ப ஏற்பட்ட உன்னை நான் மாதவ மங்கள தேவ மன்யா மங்களா தேவதாம் மன்யாமகே மகாலட்சுமியாக உன்னை நினைக்கிறேன் அப்படின்னா. அப்போ பாதுகா தேவி எப்படி இருக்கா, மகாலட்சுமி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அவளுக்கும் இந்த விஷயங்கள் அடைமொழிகள்லாம் பொருத்தமா இருக்கு. மகாலட்சுமி எப்படி இருக்கா? நித்யம் நிஜாலோகபசங்கதானாம் ஸ்ரேயோதிஷந்தீம். மகாலட்சுமி போய் யார் சேவிக்கிறாளோ, மகாலட்சுமி அப்ப யார பாக்குறாளோ, அவளுடைய ஆலோகம் இருக்கு கண்ணுடைய பார்வை, அது யார் மேல விழறதோ அப்படின்னா, லட்சுமி கடாட்சம் யாராருக்கு ஏற்படுறதோ, லட்சுமி யாரை பார்த்து அனுகிரகிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ஸ்ரேயோதிஷந்தீம், மகாலட்சுமியானது க்ஷேமத்தை எல்லாம் கொடுக்குறார். இன்னும் எப்பேற்பட்டவள் மகாலட்சுமி? சிதபாதராகாம் பத்மராகாம், பத்மராக பத்மத்தில அவள் ஆசை உடையவள். அவள் பத்மத்திலேயே வாசி வசிக்கிறா, அதே சமயத்துல பத்மத்தை கையிலையும் கொண்டிருக்கா. அதனால சித பத்மராகாம், பத்மராகத்தை உடையவர்களாக பத்மத்திலே ஆசை உடையவளாக இருக்கா அவ. இன்னும் எப்படி இருக்கா? மகீயசி, எல்லாரையும் கொண்டாடத்தக்கவளா இருக்க, எல்லாரும் மகாலட்சுமியை போற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட பெருமையோடு கூடின மகாலட்சுமியாக உன்னை நான் நினைக்கிறேன் என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுகிரகித்தபடி, தேவஸ்ய ரங்கரசிகஸ்ய விஹார ஹேதோ ஆத்மானமங்கிரி கமலே நிவேத்ய பூர்வம் பிராயோ நிவேதேசி சோணமணி பிரகாசைஹி பிரத்யூஷ பத்மகலிகாம் பதரட்சிணித்வம். ஸ்லோகம் 594. தேவஸ்ய ரங்க ரசிகஸ்ய விஹார ஹேதோ ஆத்மானமங்கிரி கமலே விநிவேத்ய பூர்வம் பிராயோ நிவேதயசி சோணமணி பிரகாசைஹி பிரத்யூஷ பத்மகலிகாம் பதரட்சிணித்வம். ரங்கநாதன் சஞ்சாரத்திற்காக வெளியிலே புறப்படுறான். அப்படி புறப்படுற சமயத்தில் பாதுகா தேவியானவள் தன்னை வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான், அதை சாத்தின்னு பெருமாளை ஆள்றான்னு தாத்பரியம். அதை அழகாக வர்ணிக்கிறார். தேவஸ்ய ரங்கரசிகஸ்ய விஹாரஹேதோஹோ, ரங்கரசிகன் எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் நாடக மேடையாக உள்ள ரங்கம் அது, அந்த ரங்கத்தில் இருக்கிறதுல ரொம்ப ரசிகனவன். அதனால் அப்பேற்பட்ட ரங்கரசிகனாக இருக்க முடியான தேவன் ஆறு எம்பெருமான் ரங்கநாதன், அவனுடைய விஹார ஹேதோகோ அவன் வெளியில் புறப்பாட்டிருக்கா, வெளியில் கிளம்புற காலத்தில்
முதன் முதல் என்ன பண்றா இப்ப வெளியில புலம்புற போது பாதுலாதியானோள் ஆத்மா நமங்கிரி கமலே நிவேத்திய பூர்வம் மின்னாடி எம்பெருமானுடைய திருவடி தாமரையில வந்து தான் விழுந்து சேவிச்சு தன்னை எம்பெருமான் திருவடியில சமர்ப்பிக்கிறான். அப்படி சமர்ப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு புஷ்போபகாரமும் சமர்ப்பிக்கிறாளாம். பிராயோ நிவேதீசி சோனா சோன மணி பிரகாசை பிரத்யூஷ பத்மகலிகாம் பதலட்சணித்வம். பதுகா தேவியே நீ என்ன பண்ற பிரத்யூஷ பத்மகலிகாம். பிரத்யூஷன்னா விடியற்காலே. விடியற்காலத்துல தாமரைப்பூ என்ன ராத்திரி குவிஞ்சிரும் தாமரைப்பூ. விடியற்காலத்துல மலரும். விடியற்கால சூரிய உதயமானா மலரும். விடியற்காலம் வருணோதயம் ஆன உடனே கொஞ்சம் மலர்ந்து இருக்கும். கொஞ்சம் வந்திருந்தா பாக்குறதுக்கு அந்த வாயெல்லாம் திறந்து அழகாக இருக்கும், சிவப்பாக இருக்கும். அப்ப ஏற்பட்ட தாமரை பூக்களை எம்பெருமானுடைய திருவடியிலே நீ சமர்ப்பிக்கிறாய் புறப்படுறதுக்கு முன்னாடி. இந்த இப்ப ஏது தாமரைப்பூ எங்க வந்தது அப்படின்னு கேட்டா சோனாமணி பிரகாசை இவள் தான் பெருமாள் திருவடியில் சேர காலத்துல அந்த ரத்தனங்கள் இருக்கும் இல்லையா, சிவப்பு ரத்தனங்கள்லாம் அதனுடைய பிரகாசம் ஒளி நிறைய வீசுறது. அந்த ஒளியை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா தாமர மலர் போல இருக்கு. ஆக அந்த சரணா ரத்தனங்களுடைய ஒளி பிரகாசங்கிற வியாஜத்துல இவள் என்ன பண்றா தாமரை பூவை எம்பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிச்சு தான் அதோட சேர்ந்து எம்பெருமான வழியில் அழிச்சம் போறதுக்காக தயாராகிறாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே சமயத்துல தேவசிய ரங்க ரசிகசிய தேவன் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் ரங்க ரசிகன். ரங்கன்னா நாடக மேடை. அதுல இருக்கிறதுல ரசிகன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டவனாக்க சுவாமி தேகினே சாதிக்கிறார் தேவோன சுபமாதனோது திசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் என்று. இந்த ரங்கத்துலதான் பத்து அவதாரம் எடுத்து ஆடினானாம் எம்பெருமான். அது வாரி பத்து லீலைகள்லாம் புரிந்தான். அதனால அவன் ரங்க ரசிகனான் அப்படி இல்லாத அவனுடைய விஹாரஹேதோ அவனுக்கு எதிர்க்க நாட்டியம் ஆடணும்னு ஒரு நாட்டியக்காரிக்கு ஆசை தெரிஞ்சுதா. அவள் வந்து நாட்டியம் ஆடுறதுக்காக வந்தா. வந்தா என்ன பண்றா முதல்ல அப்படின்னு கேட்டா ஆத்மானம் அங்கிரிகமலே நிவேத்திய பூர்வம். ஒரு ஸ்டேஜ் இருந்தா ஸ்டேஜுக்கு ஒரு தலைவன் உண்டு. ஒருத்தர் தலைமையில தான் நடத்துவாங்க. அதுல இங்க ரங்கநாதனே தலைவன். அதனால தலைவனான இந்த ரங்க மேடைக்கு தலைவனா இருக்க முடியாத ரங்கநாதன் இருக்கானே அவனுடைய திருவடி வாரத்துல அந்த நாட்டியக்காரன் என்ன பண்றான் தன்னை முன்ன வந்து சாப்பிக்கிறான். அதாவது அவரை வந்து வணங்கி பெருமாள் இடத்துல இந்த மாதிரி நாட்டியம் ஆட போறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வணங்குறார். வணங்கிட்டு அப்புறம் என்ன பண்றான் பாயோ நிவே தேசி சோனமணி பிரகாசை இந்த ரத்தனங்களாக இருந்தனால ஏற்பட்ட பிரகாசத்தினால பார்க்கக்கூடிய தாமரைப்பூ போல இருக்கும் போல இருக்கும் இல்லையா. அப்ப இந்த தாமரை புஷ்பங்கள் எல்லாம் என்ன பண்றா எம்பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறான். அதாவது எஜமானனுடைய திருவடி எஜமானனை செய்து விட்டு நாட்டியக்காரி புஷ்பங்களை அவருக்கு புஷ்போபகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் நாட்டியத்தை ஆட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு கருத்து கொள்ளலாம். அல்லது நாட்டியம் ஆடுவதற்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிவிட்டு என்ன பண்ணுவா புஷ்பத்தை எடுத்து ஸ்டேஜில் வாரி அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் நாட்டியம் ஆட ஆரம்பிப்பான். அந்த மாதிரி நாட்டியம் ஆடுகிறாயோ நீ ஆடுவதற்காக இருக்காடுவது போல இருக்கிறது என்று. இந்த மேலும் இங்கே ஒரு அர்த்தமும் இங்கே கொள்ளலாம். இன்னும் கேட்டாக்க ஆச்சாரியாலாம் என்ன பண்றா எம்பெருமான் அடையணும் பரமதத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக உபாயத்தை பண்ணி பிரவர்த்தியை பண்ணி எம்பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறார். ஆத்மாவை சமர்ப்பிச்சு பிரவர்த்தியான ஏற்பாடு உத்தரகிருத்தியமாக என்ன பண்றான் தினந்தோறும் பகவானை ஆராதிச்சு நிறைய புஷ்பங்களால ஆராதிச்சு அவங்க அர்ச்சிச்சு எம்பெருமானத்துல கைங்கரியம் பண்றா. எப்போதும் உத்தரகிருத்தியமாக கைங்கரியம் பண்ணிட்டு ஆச்சாரியாலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் இதுல வெங்கியமாக தெரிவிக்கிறார் என்றும் சொல்லலாம். பிரத்யங்மயஸ்ய ஹவிஷா பிரணவேன தேவி பிரக்ஷேபனாய பரமார்த்த விதாம் முனீனாம் ராஜ்யாம் முகுந்த சரணாவணி பத்மராகை பரியாய பாவகசிகாம் பவதிம் பிரதீமஹா. ஸ்லோகம் 595. பிரத்யங்மயஸ்ய ஹவிஷா பிரணவேன தேவி பிரக்ஷேபனாய பரமார்த்த விதாம் முனீனாம் ராஜ்யாம் முகுந்த சரணாவணி பத்மராகை பரியாய பாவகசிகாம் பவதிம் பிரதீமஹா. இந்த ஸ்லோகத்துல பிரவத்தியாகிற அக்னியில பிரவத்தியே ஒரு வேள்வி
அந்த பிரபத்தியாகிற வேள்வியில என்ன பண்றோம், நம்முடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறோம். எப்படியானால் யாகம் பண்ணுகிறவர்கள் யாகாக்கினியில என்ன பண்றா, நெய்யையோ புரோடாசத்தையோ பொருள்களை ஹவிசாக சமர்ப்பிக்கிறார். அந்த ஹவிசானது அந்த உரிய தேவதைக்கு இந்திராய வருணாயின்னு சொன்னமானாக்க அவனுக்கு சாகாக்காரம் பண்ணி சொல்ற காலத்துல அந்தந்த தேவதைகளுக்கு அந்த வஸ்துவானது போய் சேருகிறது என்று நம்பிக்கை. ஆக அந்த யாகம் மாதிரி நாம் பண்ணுகிற பிரபத்தியும் கூட ஒரு யாகம். அந்த யாகத்துல நாம் என்ன பண்றோம், நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம். முனிகள் மகர்ஷிகள் என்ன பண்றா, நல்லா தியானம் பண்ணிட்டு தன்னுடைய ஆத்மாவை என்ன தியானம் பண்றாவா அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானே நான் எப்பொழுதும் நீ சொன்ன வர்ணாசிர தர்மங்களெல்லாம் அனுஷ்டிச்சு உனக்கு மீறாமல் உன் சொன்னபடி நடந்து உனக்கு அனுகூலமாகவே நான் எப்போதும் இருக்கேன். நீ அதில் என்னென்ன செய்யப்படாதுன்னு சொன்னியோ அதெல்லாம் செய்யாமல் உனக்கு பிரதிகூலமாக ஆகாமல் நான் இருந்துட்டுருக்கேன். நான் வந்து என்னுடைய ஆத்மா அவனுடைய சமர்ப்பிச்சாக்க நீ கண்டிப்பாக எனக்கு மோட்சம் கொடுப்பாய், காப்பாற்றுவாயின்னு மகாவிஸ்வாசத்தோடு அவன் நான் நம்பின்னு இருக்கேன். அதோட எனக்கு பக்தி பண்ணுறதுக்கு சக்தி இல்லை, அதனால் ரொம்ப அகிஞ்சனான் நான். அதனால் நான் வந்து என்னை உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன், நீ என்ன என்ன ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிப்பது தான் பிரபத்தி என்கிறோம் அல்லவா. அந்த எண்ணத்தோட கூட முனின்னா மனதில் என்ற எண்ணுகிறவர்கள் அர்த்தம். ஆக பகவானை தியானம் பண்ணிட்டு என்ன பண்றான், பிரக்ஷேபனாய தன்னுடைய ஆத்மாவை இந்த யாகத்துல பகவத்தியார் இந்த வேள்வியில தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறா அப்படின்னு சொன்னான். பிரபத்தியும் ஒரு யாகம்னு சொன்னாக்க யாகத்துக்கு யாக அக்னி விழணும், அக்னி ஜுவாலை விழணும், அந்த ஜுவாலையில நெய் மொழி ஹவிச சமர்ப்பிக்கிறா அவா. அதுபோல இங்கே எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, நாம் இந்த முனிவர்கள் தான் யஜமானர்கள், வாழலாம். இவா என்ன பண்றா, இவா தான் ஹோதா, தன்னுடைய ஆத்மாவை பெருமாணத்துல ஹோமம் பண்றான். அங்க அக்னி ஏது அப்படின்னு கேட்டாக்க, பவதீம் பரியாய பாவ கஷிகாம் பவதீம் பிரதீமஹா, பாதுகா தேவி நீ அந்த அக்னிஸ்தானத்துல நீ இருக்கிறாய். அக்னிஸ்தானத்துல இருந்தா அதுக்கு ஜுவாலை இருக்கணுமே அப்படின்னு கேட்டவனாக்க, பத்மராகைஹி ராஜ்யாம் முகுந்த சரணாவணி பத்மராகைஹி, உன்னுடைய பத்மராக கடற்கிறது